இன்னைக்கு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பண்ண போறேன். இதுவும் விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோல பண்ண ரெசிபி தான். இந்த சாஃப்ட் அண்ட் ஜூசியான பனானா மால்புவா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன். அது மிக்சியில கொஞ்சம் அரைக்கலாம். ரொம்ப பழுத்த பழமா இருந்தா அரைக்காம சும்மா மேஷ் கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கட்டுமேனு மிக்சியில கால் கப் பால் ஊத்தி அரைக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இது இன்னொரு பவுலுக்கு மாத்திரலாம். இது கூட ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை, கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கால் டீஸ்பூன் பொடிச்ச சோம்பு, அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்றேன். இது கூட கொஞ்சம் குங்குமப்பூவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். குங்குமப்பூ கண்டன்ஸ் மில்க் ஆப்ஷனல் தான். வீட்டில் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணா போதும். கண்டன்ஸ் மில்க் வீட்டில் எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அரை கப் பால் ஊத்தி இருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கால் கப் பால் ஊத்தி நல்லா பீட் பண்ணலாம். கட்டி எதுவும் இல்லாம மாவு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். மறுபடியும் ஒரு அரை கப் பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்றேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நான் கிட்டத்தட்ட 1.5 கப் பால் எடுத்திருப்பேன். மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ மறுபடியும் ஆப்ஷனல் தான். இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சுகர் சிரப்புக்கு சுகர் கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மால்புவாக்கு தேவையான சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த மால்புவாக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டான கடாய் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மாவு கொஞ்சம் உப்பி வந்துடும். எண்ணெய் சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அது தானாக மேலே வந்துடும். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுடலாம். நான் ரொம்ப ஃப்ளாட்டான கடாய் எடுக்கலை. அதான் கொஞ்சம் லைட்டாக உப்பி வந்திருக்கு. உங்ககிட்ட இதை விட ஃப்ளாட்டான கடாய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சைட் கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஏதாவது இருந்தால் போகிறதுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் 2 நிமிஷம் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவுலையும் பனானா மால்புவா ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த மால்புவா மைதாலையும் பண்ணலாம். மைதா விட கோதுமை மாவு நல்லதுனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி ஷோல இருந்து 2 ரெசிபி பண்ணியிருந்தேன். அது நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டேஸ்டியான பனானா மால்புவா ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கனால ஒவ்வொரு மால்புவாவும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.